ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த புழுவை வளர்க்க போகிறோம். இந்த புழுவை வளர்க்குறது வந்து ரொம்ப ஈஸி, அப்புறம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும். இதை வளர்க்குறக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா, ஒன்றுமே பண்ண தேவையில்லை. அந்த புழு இருக்கிற அந்த இலை கொத்தோடு ஒடித்து ஒரு கண்டெய்னரில் போட்டு வச்சுருங்க. இந்த மாதிரி போட்டு வச்சுருங்க. உள்ளே புழு இருக்கும். மேலே வந்து ரொம்ப டைட்டாக மூடிடாதீங்க, ரொம்ப லைட்டாக மூடிவீங்க. புழு இருக்கு பாருங்கள். நம்ம என்ன பண்ணுறோன்னா, அப்படியே மூடிடுறோம். அவ்வளோதான், லைட்டாக மூடி வச்சுருங்க. டைட்டாக மூடிங்கன்னா காற்று உள்ளே போகாது, அது சுவாசிக்க முடியாமல் இறந்துடும். மூடி அப்படியே கொஞ்ச நாள் வச்சுருங்க. அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இலையை சாப்பிட ஆரம்பிக்கும், சாப்பிட்டுட்டே இருக்கும். இலை காலியானோடனே மறுபடியும் புதுசாக இலையில கொண்டு வந்து வச்சுருங்க அந்த இடத்துல. அதே மாதிரி இலை வாடி போனாலும் அந்த இலையை எடுத்துகிட்டு புது இலை வச்சுருங்க. நம்ம வச்சோம், இப்போ கொஞ்ச நாள் கழிச்சு அது என்னாச்சுன்னா கூடு கட்ட ஆரம்பிச்சிருச்சு. அது இப்போ தான் கூடு கட்டியிருக்கு. ஏன்னா அந்த கூடு பார்த்திங்கன்னா நல்லா பச்சை கலரில் இருக்குது. இது கொஞ்ச நாள் போனதுக்கப்புறம் என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா கலர் மாறும். அதையும் நம்ம பின்னாடி பார்ப்போம். இதுலேருந்து பட்டாம்பூச்சி தான் வரும். ஏன்னா பட்டாம்பூச்சி தான் இந்த மாதிரி கூடு கட்டும். சரி, மறுபடியும் அதை உள்ளே இப்படியே வச்சுருவோம். கலர் மாற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். நம்ம கொஞ்ச நாளில் கண்டிப்பாக கலர் மாறும். பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும். இந்த ஸ்டேஜ் வந்துச்சுன்னா இது கொஞ்சம் நேரத்தில் பறிக்க போகுதுன்னு அர்த்தம். அதாவது அந்த கூட்டிலேருந்து பட்டாம்பூச்சி வெளியே வந்துடும். இந்த கூட்டு நல்லா பார்த்திங்கன்னா தெரியும், நல்லா அட்ராக்டிவாக மஞ்சள் மற்றும் கருப்பு கலரில் இருக்குது. வரப்போகிற பட்டாம்பூச்சி அந்த கலரில் தான் இருக்கும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பச்சை கலரில் இருந்திருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கலர் சேஞ்ச் ஆகிருக்கும். அந்த கலர் சேஞ்ச் ஆகிறது பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. நம்ம இதை பார்த்தோன்னே சொல்லிடலாம், வரப்போகிற பட்டாம்பூச்சி இந்த கலரில் தான் வரும்ன்ட்டு. முக்கியமான ஒன்று, எறும்பு இல்லாத இடத்துல வைங்க. எறும்பு இருந்ததுன்னா இதை சாப்பிட்றோம். பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரத்துலேயே அந்த கூட்டிலிருந்து பட்டாம்பூச்சி வந்துருச்சு. பட்டாம்பூச்சி நம்ம எதிர்பார்த்த மாதிரியே மஞ்சள் கருப்பு கலரில் வந்திருக்கு. இது அந்த கூடு பாருங்கள். இதுக்குள்ளே தான் இதுக்கு முன்னாடி இந்த பட்டாம்பூச்சி இருந்தது. டைம் ஆனோடனே அதை ஓப்பன் பண்ணிட்டு வெளியே வந்துருச்சு. இது வந்தோடனே பறக்காது, கொஞ்சம் நேரம் டைம் எடுத்துக்கும். டைம் எடுத்து அந்த ரெக்கையெல்லாம் ஹார்டானதுக்கப்புறம் தான் அதை பறக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா பட்டாம்பூச்சியே நின்னாலும் அந்த ரெக்கை நிற்காது, அது கொஞ்சம் நேரம் எடுத்துக்கும். காற்றுல பட்டு அது கொஞ்சம் அப்படியே ஸ்டிஃப் ஆகும். சரி, கொஞ்சம் நேரம் டைம் கொடுப்போம் அதுக்கு. இந்த மாதிரி பூச்சிகள் வளர்க்குறது வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதான், ரெக்கை வந்து ஸ்டிஃப் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் இது பறக்க ரெடி ஆயிடும். இது வந்து பறக்கிற கண்டிஷன் இருக்குது. ஓகே, போதும், நம்ம இதை வந்து பறக்க விட்ருவோம். ஓகே, வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு டைம் கிடச்சி இந்த மாதிரி புழு கிடச்சாலும் வளர்த்து பாருங்கள், ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். ஓகே, தேங்க்யூ.